சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. திருப்பூர் வேளையம் பாளையம் அறிவுத்திரு கோயில் அறக்கட்டளையின் மதிப்புமிக்க பொறுப்பாளர்களே, இந்த ஜூம் நேரலையில் கலந்து கொண்டுள்ள இருபாள் மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். சினம் தரும் கேடு என்ற தலைப்பில் இப்பொழுது நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம். சினம் தவிர்த்தல் என்ற சிந்தனை மனித குலத்திற்கு மிகவும் அவசியமானது. எந்த ஒரு சிந்தனையை பற்றி நாம் தீவிரமாக சிந்திக்க சிந்திக்கதான் அதனோட தன்மை நமக்கு தெளிவாக காட்சி தரும். அந்த காட்சியில் உள்ள தீமைகளை தவிர்த்து கொள்ளவும் அதை எந்த வகையில நலம் தரும் செயலாக நாம் மாற்றிக்கொள்ள முடியுமோ அதற்கு நமக்கு அந்த சிந்தனையானது துணை புரியும். சினம் எவ்வளவு கொடியது என்பது நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவமா கிடைச்சிருக்கும். சினம் எழுந்தால் அது பிறர் உள்ளத்தை புண்படுத்திவிடும், தன் உடலையும் தன் மனதையும் கேடுற செய்யும். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் என்று வள்ளுவர் சொன்னதற்கு ஏம்ப, இந்த சினம் தற்காலத்திலும் துன்பத்தை தரும், பிற்காலத்திலையும் துன்பத்தை தரும். நீடித்து இந்த சினம் இருப்பதனால உயிருக்கும் இது துன்பம் விளைவிக்க கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஒரு உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்வு தான் சினமாகவே வெளிப்படுகிறது. யார்கிட்ட எல்லாம் நமக்கு சினம் வருது? பெரும்பாலும் பார்த்தா நெருங்கிய நண்பர்களிடம், சுற்றத்தார்களிடம், அன்பு கொண்டு நம் நலத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களிடம்தான் நாம் அடிக்கடி சினப்படுறோம். அருள் தந்தை அவர்கள் சொல்வாங்க, இது நன்றி கட்ட செயல் இல்லையா? தீமை செய்தவங்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற பண்பாடுடையது இந்த சமுதாயம். ஆனால் நம்ம நன்மை செய்யறவங்களுக்கு தீமை அளிக்கிறோமே, அப்போ சினம் என்ற செயல் இதுக்கு காரணமாக அமையுது இல்லையா? இதுதான் என்ன வேகமாக உணர்ச்சி வேகமாக வந்து சினம் என்று நாம் தவிர்க்க முடியாத செயலாக மாறுபடுகிறது. அப்ப சினம் தவிர்க்க ஆன்மீகத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, சினம் ஒழிய மனம் அடையும் நிலைதான் பொறுமை என்று சொல்றது. ஆன்மீகத்துக்கு நேர் எதிர் நிலைதான் சினம்னு சொல்லுவாங்க. பொறுமை தரும் நிறைவுடைமை இல்லாத ஆன்மீகம் ஆன்மீகமாகவே இருக்க முடியாது. ஒருவன் ஞானியா என்று தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எந்த சூழ்நிலையிலையும் சினோங்கிறது வரவே கூடாது. அப்படி வரவில்லை என்றால் அவர் ஞானி என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அதான் சொல்லுவாங்க, சினம் அறுக்கக்கூடிய இடத்தில்தான் அருள் தோன்றும், சினம் ஆண்டு போக அருள் சேர்ந்து இருப்பது எக்காலம் என்று பத்திரகிரியார் ஏங்குகிறார். அதையேதான் வள்ளலார் சொல்லும் போது, அருளா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், அணுத்தினையும் சினம் காமம் கொள்ளாதிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த பிரபஞ்சத்திலே மிக மிக நுண்ணிய மூலக்கூறு அணுதான். அந்த அணு அளவுக்கு கூட மனிதனிடம் சினம் காமம் இல்லாமல் இருக்கணும்னு வள்ளலார் இதை ஆணித்தரமாக கூறுகிறார். ஆன்மீகத்துல உயர்வடைய நினைக்கிற நாம சினத்தை அறவே ஒழித்தாக வேண்டும். சினம் என்றால் என்ன, அது எல காரணம் என்ன என்று ஆராய வேண்டும். கோபத்தை ஒழித்து விட வேண்டும் எனில் அதை அறிந்து கொள்ள வேண்டும். தீய குணங்களில் மிகவும் கொடியது கோபம். எனக்கு கோபம் வருகிறது என்று சொல்கிறோம், நாம வேற கோபம் வேறையா? நாமேதான் கோபமா மாறுகிறோம். நம் நிலையில் மாறுதல் அடைகிறோம் என்பதுதான் உண்மையான பொருள். தேவையின் பால் எழும் என்ன எழுச்சி தான் ஆசை. உயிரின் எழுச்சி நிலைதான் ஆசை. அந்த ஆசைக்கு தடையாக வரும் போது அந்த தடையை வெற்றி பெற்று விட வேண்டும் என்று வேகம் உயிருக்கு உண்டாகுது. அந்த உயிரின் எழுச்சி தான் சினம் என்று அழைக்கிறோம். இதை இன்னும் எளிமையா சொல்லணும்னா, ஆசை தடைபடும் பொழுது அதற்கு தடையாக உள்ள நபரோ பொருளோ அவர்கள் மீது ஓங்கி எழும் உயிர் செலவு எழுச்சி தான் சினம் என்று பெயரிட்டு அழைக்கிறோம். உயிரே சினம், உயிர் செலவே சினம். மரத்தால செய்யப்பட்ட பொம்மைய பார்த்தா அங்க மரம் இல்லை, பொம்மைன்னு பார்த்தோம்னா அங்கு பொம்மை இல்லை.
இதுதான் உண்மை. இதே போன்று கோபமாக இருக்கும் போது அறிவு என்பது ஆராய்ச்சி நிலையில் இருக்கும், விழிப்பு நிலையில் இருக்கும். அறிவால் ஆராய புகுந்தால் அங்க கோபம் என்பது இல்லவே இல்லை. காலையில அலுவலகத்துக்கு செல்வதற்காக 9 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கணும், 8:30 மணி வரைக்கும் நம்ம போட வேண்டிய சட்டை தயாராகல, உடனே மனைவி மீது கணவனுக்கு கோபம். லாட்டரி சீட்ல 1 நம்பர் பிசகி விட்டது, யார் மேல எதுக்கு கோபம்னே தெரியாம பேப்பரை கிழிக்கிறாங்க. சரி, ஓரறிவு ஜீவன், இரண்டறிவு ஜீவனான எறும்பு கூட கோபப்படுது. அது வச்சிட்டு இருக்கிற ஒரு சின்ன அரிசி குருணைய நம்ம லேச தட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் தான் அதுக்கு கோபமா மாறுது. இப்படி தடைப்பட்ட ஆசை சினமாகி அந்த தடையை உடைத்து விடவே அழுத்து விடவே மனம் தோன்று பாருங்க. அதுக்கு தடையாக யாரு வந்தாலும், அது மனைவியா இருந்தாலும் சரி, மக்களா இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, சமுதாயத்துல யாராவது ஒரு ஆள் மேல அந்த சினம் போய் நின்னாதான் அது தீருமே தவிர, அப்படி இல்லைன்னா அதனுடைய தன்மை அங்க தீரவே தீராது. அப்ப மனிதனிடம் எவ்வளவோ தீய குணங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா எல்லா குணங்களையும் விட அவனுக்கு கேடு விளைவிக்க கூடியது எது அப்படின்னு சொன்னா சினம் என்பதுதான். அதத்தான் அம்பலவாணன் கவிஞர் ஒரு அழகான ஒரு பட்டியல் லிஸ்ட் போட்டே சொல்லுவார். கோபமே பாவங்களுக்கு எல்லாம் தாய் தந்தை, கோபமே குடி கெடுக்கும், கோபமே ஒன்றையும் கூடி வர விடாது, கோபமே துயர் கொடுக்கும், கோபமே பொல்லாதது, கோபமே சீர்கேடும், கோபமே உறவை அறுத்து விடும், கோபமே பழி செயல் செய்யும், கோபமே பகையாளியை, கோபமே கருணை போக்கும், கோபமே மரணத்துக்கு முன் கொண்டு போய் நிற்கும் என்ற ஒரு நீண்ட பட்டியலையே தருகிறார். அப்ப இவ்வளவு செயல்களை கொடுக்கக்கூடிய கோபம் வேண்டுமா அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் சிந்தனை செய்து பானோம். இந்த சினங்கிறது நமக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, கருவமைப்பின் காரணமாக நமக்குள்ளே அந்த சினமானது வந்துருச்சு. அதாவது இரண்டறிவு விலங்கினங்கள்ல இருந்து 5 அறிவு விலங்கினங்கள் வரைக்கும் உணவை உண்பதற்காக ஒன்னை ஒன்னு அடித்து தின்பது என்பது இயல்பு. ஏன்னா அதன் வாழ்வின் ஆதாரத்தை அதற்கு, அதாவது இயற்கை ஆற்றலை மாற்றிக்கொள்ள தெரியாது, வாழ்வின் ஆதாரமாக மாற்றிக்கொள்ள தெரியாது. ஆனா 6வது அறிவு பெற்ற மனிதனுக்கு எப்படி அடிப்படை இயற்கை ஆற்றலை வாழ்வின் ஆற்றலாக மாற்றி பிறருக்கும் துன்பம் இல்லாமல் தமக்கும் துன்பம் இல்லாமல் வாழ முடியும், வாழ்வதற்கான அறிவை கொடுத்திருக்கிறது இறைநிலை. விலங்குகள் கூட உணவுக்காக, தன் தேவைக்காக அடிப்படைக்கு மட்டும்தான் ஒண்ணு ஒண்ணு அடிச்சு சாப்பிடுது. நம்ம டிஸ்கவரி சேனல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிங்கம் மான் அடிச்சு சாப்பிடுது, ஆனா கொஞ்ச நேரத்துல திருப்பி எத்தனை மான் போனாலும் அந்த மான் அந்த சிங்கமானது கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அதனுடைய தேவை நிறைவாயிருச்சு, அதனால அது விட்டுருச்சு. அது அதனுடைய இயல்பான பசித்தன்மையை போக்குவதற்காக எழுந்த ஒரு எழுச்சி, அதோட நின்றுச்சு. ஆனா சினம் வந்து மனிதரிடம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு சங்கிலி தொடராக ஒருவருக்கு வந்த சினமானது பல பேருக்கு அப்படியே தொற்றிக்கொண்டே போய் இந்த சமுதாயத்துல நிறைய பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய நிலையிலே இருக்குது. உதாரணமா ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாரு, அவருக்கு கீழே ஒரு 5 டாக்டர்கள் இயக்குறாங்க, அதுக்கு கீழே ஒரு 10 நர்ஸுகள் வேலை பாக்குறாங்க. இவர் காலையில எழுந்தி வீட்டுல இருந்து எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு கிளம்புறாரு. அந்த சீஃப் டாக்டரோட மனைவி, நீங்க பெரிய டாக்டர்னு பேரு, ஆனா உங்க பிள்ளைக்கு கல்யாண வயசு வந்து எவ்வளவு நாள் ஆகுது, இன்னும் நீங்க அதுக்கு எந்த செயல்பாடும் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கோபப்படுறாங்க. என்னதான் டாக்டரா இருந்தாலும் மனைவி திட்டும் போது கோபம் வரும் இல்லையா, அந்த கோபத்தோடைய அவரு கிளினிக் போறாரு. அவருக்கு கீழே இருக்கிற 5 டாக்டர்கள்ல 2 பேர் வர்றாங்க. நேத்து நீங்க ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்ன பேஷண்ட நாங்க ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவரு கேக்குறாரு, அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டீங்களா, ஆபரேஷனுக்கு கொண்டு போலாமா தியேட்டருக்கு அப்படின்னா, இன்னும் இல்ல நர்ஸு கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறாரு. உடனே இந்த சீஃப் டாக்டருக்கு என்ன வரும், கோபம் வருது. உடனே அவரை பிடிச்சி, நீங்க எல்லாம் எதுக்கு வர்றீங்க, சம்பளம் வாங்குறீங்களோ, உனக்கு இதெல்லாம் செய்ய முடியாதா அப்படின்னு உடனே அவர்கிட்ட கோபப்படுறாரு. அந்த டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, இல்ல, அந்த சினத்தை அவர் அப்படியே எடுத்துட்டு போறாரு.
அங்க நர்ஸ் வர்றாங்க. ஏமா நீங்க நான் நேத்தே சொன்னேன்ல உங்களுக்கு எல்லாமே பண்ணணும், எமினா கொடுக்கறது, கிளீன் பண்றது, இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்களா, பேஷண்ட் காலையிலேயே ரெடி பண்ணிட்டீங்களா, இப்ப டாக்டர் வந்துட்டார் சீஃப் பண்ண போறாரு அப்படின்னா அவங்க இந்த பண்ணிட்டே இருக்கோம் சார், நீங்களா மேக்கப் போடுறதுக்குதான் லாய்க்கு, நீங்களா எதுக்கு வேலைக்கு வந்தீங்கன்னு அந்த டாக்டர் நர்ஸுகளை திட்டுறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல பியூன் வந்து அம்மா உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேக்குறாரு. உடனே அவங்க நர்ஸுக்கு எப்படி இருக்கும், ஆமா இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல், இப்பதான் எல்லாம் வாங்கி கட்டிருக்கோம்ல, நீ உன் வேலையை பார்த்துட்டு போன திட்டுறாங்க. அடுத்த அந்த பியூனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ஆகா நம்ம நர்ஸ் கிட்ட திட்டு வாங்கிட்டோம், இல்ல அவருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. மாலை நேரம் வருது, அவர் வீட்டுக்கு போறாரு, மனைவி போன விட்டு எங்க காபி தூள் வாங்கிட்டு வர சொன்னேனே வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேக்குறாங்க. உடனே எவ்வளோ அங்க வாங்கி இது வரைக்கும் இருப்பா வச்சிட்டு இருந்த அந்த கோபத்தை யாருகிட்ட காட்டுறாரு, மனைவி கிட்ட காட்டுறாரு. ஏன் காபி ஒரு நாளைக்கு குடிக்கலன்னா என்ன ஆயிடும், செத்தா போயிருவா, கம்பெனி இருக்க முடியாதா அப்படின்னு சத்தம் போடுறாரு. உடனே அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு, காலையில் நல்லா தானே போனாரு, இப்ப என்ன இவர் இப்படி பேசுறாரு. உடனே அந்த குழந்தை, அந்த பியூன் குழந்தை அம்மா காலை கட்டி பிடிச்சிட்டு அம்மா பசிக்குது அப்படின்னு கேக்குது. அம்மா என்ன செய்வாங்க, அம்மானா அன்பும் கருணையும் தானே, உடனே அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்களா இல்ல ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுப்பாங்களா, இல்ல வீட்டுக்காரர்கிட்ட வாங்கின கோபத்தை அந்த குழந்தைகிட்ட காமிக்கிறார். இப்படிதான் சமுதாயத்துல ஒரு சின்ன நிகழ்ச்சி, டாக்டரோட மனைவியனுடைய கோபமானது பியூன் வீட்டு குழந்தை வரைக்கும் வருது அப்படின்னா, சமுதாயத்துல ஒரு தனி மனிதனுடைய கோபமானது எந்த அளவுக்கு விரிந்து விரிந்து பல இடங்கள்ல செல்லக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொண்டதாக இருக்கிறது அப்படிங்கிறது நாம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். சினத்தினால உயிராற்றல் நமக்கு விரயமாகுது, சின்னஞ்சிறு குருதி குழாய் பெருத்து விரிகிறது, குதித்தோடும் இரத்தத்தால் மார்பு நோய் தோன்றுகிறது, தாதுக்கள் வளம் இழக்கவும் புலன்கள் நலம் இழக்கவும் புத்தி தடுமாறவும் புண்பட்ட பேச்சால் நட்பு நலம் கெடும், புறமணத்து அலைவேகம் 40 வரை செல்லும், மகிழ் குடும்ப நலம் கெடுத்து சமுதாய வளம் போக்கும், முடிவில் மரணம் தரும் வெஞ்சினம்தான் வேண்டுமோ சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் டைரக்டர் ஒரு கவி எழுதியிருக்கிறாரு. இது என்ன அப்படின்னா, உடல் நலத்திற்கு, உயிர் வளத்திற்கு, மன வளத்திற்கு, சமுதாய நலத்திற்கு, நட்பு நலத்திற்கு, ஆன்மீக உயர்வுக்கு, இப்படி எல்லா வகையிலையும் இந்த சினத்தினால கேடுகள் என்பது இயல்பாகவே நமக்கு வருகிறது. உடல் நலத்திற்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தேவையோ தேவையில்லையோ சினப்படும் போது இரத்த அழுத்தம் அதிகமாகிறது. இந்த இரத்த அழுத்தம் அதிகமாகிறதால உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் இறுக்கப்படுகிறது. அப்படி இறுக்கப்படும் பொழுது இயல்பாகவே மனிதனுக்கு மலச்சிக்கல் என்ற நோயானது ஏற்படுகிறது. இந்த மலச்சிக்கல் தான் மற்ற நோய்கள் எல்லாமே உருவாவதற்கு மூல காரணமாக இருக்கிறது. இந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத போது கண்கள் சிவந்து போகிறது, மூளை சூடாகிறது, அதனால என்ன வார்த்தை சொல்கிறோம் என்று வாய் குளறுகிறது, சரியான வார்த்தையை நம்மளால சொல்ல முடியல, கை கால்கள் நடுக்க முடிகிறது, முகம் பார்த்தோம் அப்படின்னா விகாரமாக மாறுகிறது. இது தேவை காரணமாக வந்த சினமானது ஒவ்வொரு தரையும் மீண்டும் அதிகரிக்க அதிகரிக்க இதய நோய் உண்டாகி உயிரை பிரியக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் விடுகிறது. இப்படி கொடுமையான உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய சினம் நமக்கு தேவையா? நிச்சயமா நம்ம இத பெரிய ஆராய்ச்சி செய்யணும். அடுத்து சுவாமிஜி சொல்லியிருக்காங்க, உயிர் வளத்திற்கு இந்த சினத்தினால என்ன கேடுகள் அப்படின்னு சொல்லும்போது, உயிரின் எழுச்சி நிலைதான் சினம். எனவே சினப்படும் போது உயிராற்றலானது அபரிமிதமாக வாரி இறைக்கப்படுகிறது. இதனால உடல்ல ஜீவகாந்த ஆற்றல் என்பது இயல்பாகவே ஏற்படுகிறது. ஒவ்வொரு முறையும் சினப்படும் போது உயிராற்றலை அதிக அளவு செலவு பண்ணி தான் நம்ம சினப்படுறோம். ஒரு அப்பா வெளியூர் போயிட்டு வர்றாரு, ஒரு பொண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்கு, அவனுக்கு ஒரு துப்பாக்கி, பொண்ணு குழந்தைக்கு ஒரு அழகான டால் வாங்கிட்டு வர்றாரு. வந்தவர் ரெண்டு பேர்த்துக்கும் வந்தவுட்டி அந்த பொம்மையும் அந்த துப்பாக்கியும் எடுத்து கையில கொடுக்குறாரு. பையன் பெரியவன், குழந்தை பொண்ணு குழந்தை சின்னது. அவன் பையன் தன்னுடைய துப்பாக்கி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டான், பொண்ணு அந்த பொம்மைய வாங்கி கையில வச்சு அப்பதான் ரசிச்சு பாத்துட்டு இருக்குது. உடனே அவன் துப்பாக்கி கீழே வச்சுட்டு பாப்பா கையில இருக்கிற பொம்மைய பிடுங்குறான். அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுது, அவங்கிட்ட இருந்து எப்படியாவது இது விடாமல் தானே வச்சுக்கணும்னு ரொம்ப போராடுது, அழுகுது, கத்துது, உரு என்னென்னமோ பண்ணி பாக்குது. ஆனா அவனுக்கு வலுவு அதிகம் பிடுங்கிடுறான். உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது, கீழே படுத்து அங்க இங்கே உருந்து கொஞ்ச நேரத்துல அப்படியே அழுது 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 பார்த்தா
தூங்கி போயிருது. அப்ப எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு அந்த போராட்டத்துல சினத்தின் பயப்பட்ட நிலையில ஜீவகாந்த ஆற்றல் செலவாகி இருந்தா உடல் நடத்த முடியாம தூக்கம் என்ற இயல்பு நிலை அங்க வந்திருக்கும். அப்போ உயிர் தூய்மை குறைந்து போகிறது. சினப்படும் போது உயிராற்றல் அதிக அளவு வெளியேறுவதால் மரணம் கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டாகிறது. அடுத்து மனநலத்திற்கு என்ன கேடு விளைவிக்கிறது? உணர்ச்சி வயப்பட்ட நிலையில்தான் மனம் நிற்கும் போது அறிவின் இயக்க வேகம் வினாடிக்கு 14 சுற்றுக்கு மேல போகுது. ஆனா கோபத்துல அதுவே 20, 30, 40 இந்த நிலைக்கு போகுது. சுழற்சி வேகம் அதிகரிக்க அதிகரிக்க உயிர் செலவுதான் அதிகரிக்குது. இந்த சுழற்சி வேகம் அதிகரிக்கிறதுனால வினாடிக்கு 40 என்ற அளவுல நெருங்கும் போது உயிராற்றலின் அளவும் அதிகமாக வெளியேறுகிறது. அதனால் உடலுக்கு ஒரு வேக தடை உருவாகிறது. அதை உடலால தாங்க முடியாத ஒரு நிலையானது இயல்பா வருது. உயிரை நடத்த முடியாத அளவுக்கு உயிராற்றல்ல அளவும் செறிவும் குறைந்து போனா அப்புறம் என்ன வரும்? அதுவே அடிக்கடி வந்துச்சுன்னா மரணம் என்பது இயல்பாகவே நமக்கு சம்பவிக்கும். அதனாலதான் சொல்றாங்க, நாணத்தை கவலையினை சினத்தை பொய்யை அச்சத்தை வேக்கதனை அழித்து விட்டால் அப்போதே சாவும் அங்கே அழிந்து போகும். மிச்சத்தை பின் சொல்வேன் சினத்தை முன்னே வென்றிடுவேர் மேதினியில் மரணம் இல்லை என்கிறார் மகாகவி பாரதியார். நாணத்தை கவலத்தை கவலைய சினத்தை பொய்ய அச்சத்தை இத கூட விட்டுருப்பா, ஆனா நீ முதல்ல உன்னிட்ட இருக்கிற சினத்தை வென்றுட்டேனா மேதினியில உனக்கு மரணம் என்பது இல்லவே இல்லை. அப்ப நட்பு நலத்திற்கு அடுத்து பார்க்க போறோம். நட்பு நலத்துல நட்புனாவே சிறந்த நட்பு, எத்தனையோ நட்பு இருந்தாலும் உலகத்திலேயே மிக மிக அருமையான புனிதமான சிறந்த நட்பு எது அப்படின்னா கணவன் மனைவி நட்பு தான். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்வதற்காகவே படைக்கப்பட்டவர். அழக அருள் தந்தை அவர்கள் சொல்வாங்க, ஒரு இறைவன் இன்னொரு இறைவனுக்கு வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்வதற்காக வந்தவர்கள் தான் வாழ்க்கை துணை. ஆனா அந்த உணர்வு நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு சொன்னா இல்ல. அப்பப்ப கணவன் மனைவி ஒருவரை ஒருவரை வார்த்தைகளால காயப்படுத்தி ரணமாக்கிக் கொள்கிறோம். அந்த காயமானது 6 கூட அந்த காயத்தினால் ஏற்பட்ட வடு ஆறவே ஆறாது. சரி, நம்ம மனைவியை இப்படி திட்டிட்டோமே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு பட்டுச்சலையோ அல்லது ஒரு சுடிதாரம் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மனசு வாங்கும் போது என்னந்தாலும் திட்டிட்டு தானே கொடுக்குறீங்கன்னு வாங்கிடும். ஆனா திருப்பி இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி வரும் பொழுது இந்த நிகழ்ச்சியை மனமானது அப்படியே வெளிக்காட்டும். அன்னைக்கு அப்படிதான் திட்டிட்டு சுடிதார் வாங்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு இப்படி திட்டுறீங்க, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு உடனே அது, அப்ப அந்த மனமானது அதை மறக்கல, அந்த இடத்துல கொஞ்சம் ஒத்தி வச்சிருக்கே ஒழிஞ்சு மறக்கல. அப்ப எவ்வளவுதான் பரிசுகளை கொடுத்தாலும் அந்த கோப நிலையால் ஏற்பட்ட மன எரிச்சலானது மாறுவது என்பது மிக கடினம். அப்ப சின அதுதான் அழகா வள்ளுவர் சொல்லும்போது, சினம் எனும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். இனம் எனும் ஏமப்புனையில தங்கம் போன்ற நட்பை கூட இது கெடுத்து விடும் என்று சொல்றாரு. அப்போ சினம்ங்கிறது குடும்பத்துக்கு அவசியமற்ற ஒன்று. ஓ, கணவன் மனைவி நலத்துக்காகவே வாழ்றாங்க, மனைவி கணவன் நலத்துக்காகவே வாழ்றாங்க. அவங்க வாழ்ந்த இடத்துல அவங்க பிறந்து இருந்து இது வரைக்கும் சமுதாயத்துல பழகி வந்த பழக்கத்துல சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கலாம். அதையெல்லாம் பொறுத்து கொண்டு இது நாள் வரைக்கும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நம் வாழ்நாளுக்கு எவ்வளவு நன்மைகள் பண்ணியிருக்கிறாங்கிறத மட்டும் கருத்துல கொண்டோம் அப்படின்னா சின்ன சின்ன கோபங்கள் வந்தால் கூட அந்த கோபத்துக்கு காரணம் யாருன்னு அந்த இடத்துலயேவும் நம்ம அதை தீர்வு செய்தோம் அப்படின்னா கணவன் மனைவி உறவு மாறாது, அதுல விரிசல் என்பது ஏற்படாது. அதுல விரிசல் ஆட்டம் கண்டுச்சுன்னா அவ்வளவுதான், அஸ்திவாரம் நல்லா இருந்தாதான் கட்டடம் நல்லா இருக்குங்கிறது மாதிரி ஒரு குடும்பத்தின் அஸ்திவாரமே கணவன் மனைவி உறவு என்பதுதான். நிறைய விபத்துக்கள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா கணவன் மனைவி உறவுல கோபத்திலே வரக்கூடிய சாபழை தான். குடிச்சிட்டு ஒருத்தர் போட்டு அடிக்கிறாரு, அந்த அம்மா என்னதான் கணவனா இருந்தாலும் எவ்வளவு நேரம் அந்த வழியை பொறுப்பாங்க? ஐயோ பாவி மனுஷன், நீ நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லி சாபம் விடுறாங்க பாரு. அந்த சாபம் தான் எதிர்பாராத விபத்துக்கள் உருவாவதற்கு காரணமாக கூட அமைகிறது. சரி, ஆன்மீக உயர்வுக்கு இந்த சினத்தினால் என்ன கேடு?
தவத்திற்கு நேர் எதிர்நிலைதான் சினம் என்று சொல்லலாம். இரண்டு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்குது, அப்பா தவம் பண்றதுக்கு உட்கார்றாரு, பிள்ளைங்க அதனுடைய விளையாட்டை நிறுத்தாம அவர் சொல்லிட்டு இருக்காரு, நான் தவம் பண்ண போறேன் சத்தம் போடாதீங்க அப்படி சொல்லிட்டு போய் தவத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. ரெண்டு குழந்தைங்களும் அமைதியா கொஞ்ச நேரம் இருக்கு, அப்பா கண்ண மூடிட்டார்ல என்ன நம்ம விளையாடலாம்னு அது பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு வேலை செஞ்சுட்டு சத்தம் போட்டுட்டு இருக்குது. இவர் தவம் எப்ப முடியும் முடியும்னு ஜூம்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. தவம் முடிஞ்ச விட்டி அந்த ரெண்டு குழந்தைங்களையும் எந்திரிச்சு நாலு சாத்து சாத்துறாரு. அப்ப இவ்வளவு நேரம் அவர் தனம் தவம் பண்ணினாரா அல்லது சினத்தை பெருக்கினாரா? இல்ல, இது நேர் எதிர்நிலை, தவத்துக்கு நேர் இல்ல, அவர் தவம் பண்ணல. எப்படா தவம் முடியும், எப்படா இந்த குட்டிகளை போய் நாலு சாத்து சாத்தலாம் அப்படின்னு அங்க சினத்தை பெருக்கி கொண்டுதான் இருந்தார். அப்ப மனம் நுண்ணிய நிலையில் இருப்பது தவம், மனம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருப்பது அவம் என்று சொல்லக்கூடிய சினந்தான். அதத்தான் ஆன்மீகத்துல சொல்லுவாங்க, ஜானேருனா முளம் வழுக்குது அப்படின்ட்டு. நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி ஆன்மீகத்துல முன்னேறினானா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வினை பதிவானது கோபம் என்ற வெளிப்பாட்டின் காரணமாக முழ அளவுக்கு நம்ம கீழே தள்ளிடுது. அப்ப அயரா விழிப்பு நிலை என்பது ஆன்மீகத்துல ரொம்ப 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 அவசியம். அதான் மனமெனும் மானடங்கள் தாண்டவ கோணி முக்தி வாய்த்ததென்று என்னோடா தாண்டவ கோணி, சினம்மெனும் பாம்படங்கள் தாண்டவ கோணி சித்தி வாய்த்ததென்று என்னோடா தாண்டவ கோணின் இடையக்காட்டு சித்தர் அழகா பாடியிருக்காரு. மனோங்கிறது அமைதி பெற்றா அங்க முக்தி கிடைக்கும், சினம்ங்கிறது வராமல் இருக்கக்கூடிய சித்தியை பெற்றுவிட்டோம் என்று வந்தா அங்க முக்தி நமக்கு இயல்பாகவே மலர்ந்துவிடும். விஸ்வாமுத்திரரை விட தவம் பண்ணவங்க யாரும் பெரிய உதாரணம் சொல்ல முடியாது. அது கடுமையான தவம், உடனே கோபம், உடனே தவம், உடனே கோபம், மீண்டும் சாபம், உடனே தவம். இப்படி மாற்றி மாற்றி தன்னிலையில் உயர முடியாமல் தவித்து ஒரு நிலையில மேம்பட்டவர் தான் விஸ்வாமுத்திரன்னு நமக்கு ஆன்மீகத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது சமுதாய நலத்திற்கு என்ன கேடை விளைவிக்கிறது இந்த சீனம் அப்படின்னு பார்த்தா, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பு வெறுப்பு சமுதாயத்தை முழுமையாக பாதிக்கிறது. விழிப்போடு ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்துல விலகல் என்ற நிலையை கொண்டு வந்திருந்தா, சமுதாய விலகல் வந்திருந்தா இந்த கொரோனா இவ்வளவு தூரம் மனிதர்களை பாதித்திருக்காரு இல்லையா? அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சமுதாயத்துல நமக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்வத எது நல்லதுன்னு கேட்டு வாங்கி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட இன்னும் அந்த பண்பாடு உயரல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அரசியல் தலைவர்கள் ஒருவர், அது யாருன்னே தெரியாது, அவரை சிறைப்படுத்தி விட்டார்கள், அது உண்மையான செய்தியா அல்லது வதந்தியாங்கிறது கூட தெரியாது. இது ஒரு சின்ன செய்தி வெளியே வந்த உட்டி பார்த்தா ஒரே கலவரம் நடக்குது. அங்க போற பஸ்ஸுக்கு தீ வைக்கிறாங்க, அந்த பஸ்ஸுக்குள்ள தீ வைக்கிறவனுடைய உறவினர்கள் கூட இருக்கலாம், அதை கூட எண்ணி பார்ப்பதற்கு நேரம் இல்லை, வச்சிடறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சின வயப்பட்ட நிலையில உயிரின் அதிர்ச்சி அலையானது செயற்படக்கூடிய நிலைதான் இந்த சினம். சமுதாயம் என்பது பல பேருடைய ஆற்றல் உழைப்பு மூலம் வந்தது. இது பல பேருடைய நல்ல எண்ணங்களும் ஆன்மீக உயர்வு பெற வேண்டும், இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களும் உடையது. ஆனா சினோங்கிறது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில சீரழிவை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நாம் தான் சமுதாயம், தனி மனித தீய செயல்கள்ல இருந்து சமுதாயத்தை மிகவும் பாதிக்கக்கூடிய பல உயர்ந்த ஆன்மீக மக்களின் எண்ணங்களை சமுதாயத்துக்கு உயர்வை தரக்கூடிய வகையில் விழிப்பு நிலையோடு பாதுகாத்து கொள்ள வேண்டும். சினம் வேண்டுமா அப்படின்னு அடுத்து ஒரு கேள்வியை நம்ம எடுத்துக்கோ. இது இப்ப நம்ம பார்த்தோம், உடல் நலத்துக்கு, உயிர் வளத்திற்கு, மனநலத்திற்கு, நட்பு நலத்திற்கு, ஆன்மீக உயர்வுக்கு, சமுதாய வளத்திற்கு இவ்வளவு கேடுகளை விளைவிக்க கூடிய சினம் அப்படின்னு. அப்படிப்பட்ட சினம் வேணுமா அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்கிறோம். இப்படி எல்லா விதத்திலும் தீமையை மட்டுமே தரக்கூடியதுதான் இந்த சினம். தனக்கும் பிறருக்கும் தீமை தருகின்ற சினத்தை ஒழிப்பதுதான் சாலச் சிறந்தது. சினத்தினால எங்கோ எங்கேயும் எப்போதும் ஒரு நன்மை கூட விளைந்ததாக சரித்திரமே இல்லை. தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்து விட வேண்டும் என்பதுதான் நமது பாரம்பரிய பழக்கமாக இருக்கிறது. அதத்தான் அழகா வள்ளுவர் சொல்வாரு,
இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவன்னான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு. துன்பம் செய்பவர்களுக்கு கூட நன்மை செய்ய வேண்டும் என்ற பக்குவம் இல்லை என்றால் ஆன்மீகத்துல நம்ம இருந்து என்ன பயன்? சினா ஒளிந்த இடத்துலதான் பொறுமை என்பது இயல்பா மலரும். அதுக்கும் ஒரு வள்ளுவர் அழகான ஒரு குரல் கொடுத்திருக்கார், இன்னா செய்தார்க்கு இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்று. நான் எவ்வளோ பொறுமையா இருந்தேங்க, ஆனாலும் எனக்கு சினம் வர்றபடி அவரு தான் நடந்துகிட்டாரு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா பல நேரங்கள்ல அடுத்தவங்களை கை காட்டி தப்பிக்க முயல்றோம். இது தவறு. பொறுமைக்கு எல்லை என்பது இல்லை. பொறுமைக்கு எல்லை உண்டு என்பது சொல்றதே சுத்த பொய்யன்னு தான் சொல்லணும். அது இருப்பு கட்டிய சினம் அல்லது வஞ்சம் எனப்படும். பொறுமை என்பது கடலிலும் பெரிது என்று கூட சொல்லுவாங்க, அது கூட என்னை கேட்ட தவறுதான். பொறுமைக்கு எல்லையும் இல்லை, அது இறைநிலையை போல எல்லையில்லாத ஒரு பெரிய ஒரு இறைநிலை தன்மையை பெற்றது. அதனால அதுக்கு மிக பெரிய உயர்ந்த ஒரு நிலை இருக்கிறது. அப்ப குணத்தால உயர்ந்தவங்க சினம் கொள்ள மாட்டார்கள், அதத்தான் சொல்லுவார். அதுக்கும் வள்ளுவர் அழகா ஒரு குரல் சொல்லியிருக்கிறார், குணமேனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அருது. தன்னுடைய உயர்ந்த குணநிலையில மேலேறி நீப்பவர்கள் கிட்ட கண்ணை மூடி திறக்கிற கணப்பொழுது கூட சினம் என்பது வரக்கூடாது, வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நமக்கு இது எல்லாம் கேடு விளைவிக்கிறது, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது எல்லாம் தெரியுது. ஆனாலும் சில இடங்கள்ல நம்ம கட்டாயம் சினப்பட வேண்டிய நிலை இருக்கிறதே அப்படின்னு நிறைய நம்ம கிட்ட கேள்விகள் கேட்பாங்க. அதாவது சில இடங்கள்ல, ரொம்ப சின்ன சின்ன இடங்கள்ல சின்னத்தினால சில நன்மைகள் ஏற்படலாம். அது கூட நம்மளை பாதிக்காத வகையில அந்த நன்மையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். உதாரணமா சினம் பயன்படுத்தாவிட்டால் நற்பயன் விளைவிக்கவே முடியாது அப்படின்னு இருக்குது சில இடங்கள்ல. உதாரணமா ஸ்கூல்ல ஒரு டீச்சரா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைங்கள்ட்ட இன்னைக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறோம், நாளைக்கு வந்த விட்டு எல்லாம் ஹோம்ஒர்க் செய்துட்டு இருந்தீங்களா, ஹோம்ஒர்க் செய்யாதவங்க யார் யாருன்னு கேட்டா நிச்சயமா அதுல ஏதோ ஒன்னு ரெண்டு விடுபட்ட குழந்தைகள் இருக்கும். உடனே அது கையத்துக்கும், நான் செய்யல அப்படின்ட்டு. அப்படியா, வாழ்க வளமுடன், நான் சின்னப்பட மாட்டேன், நாளைக்கு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னா எத்தனை குழந்தை செஞ்சுட்டு வரும்? நாளைக்கு இதே கேள்வியை கேட்டோம்னா இன்னைக்கு ரெண்டு பேர் நின்னாங்க, நாளைக்கு 10 பேர் நிப்பாங்க. அஸ் எ டீச்சர் அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சினப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணணும். சினம் எனக்கு வரக்கூடாது, எனக்கு ரத்த ஓட்ட போட்டம் காற்று ஓட்டத்தில் தடை ஏற்படக்கூடாது, உயிராற்றல் செலவாக கூடாது, என்னுடைய ஜீவகாந்த ஆற்றல் விரயமாக கூடாது. ஆனா ஒரு ஆக்டிங், நீ செய்துட்டு வரலன்னு நாளைக்கு உனக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு குரலை கொஞ்சம் உயர்த்தி பேசினாதான் அந்த குழந்தையுடைய வாழ்வு சிறப்பாக அமையும். இல்ல அப்படின்னா அந்த டீச்சர்ன்னு ஹோம்ஒர்க் செய்யாட்டி ஒன்னும் செய்ய மாட்டாங்கன்னு விட்டுட்டா அதனுடைய கல்வி கீழ்நிலைக்கு போயிடும். அதே மாதிரி ஒரு 100 பேர் 50 பேரை வச்சு தொழில் செய்யிருக்கோன்னு வச்சுக்கோங்க, அந்த தொழில் அதிபர்களுக்கு கீழே பணியாற்றவங்கள்ட்ட சினப்படாமல் அவங்கள்ட்ட வேலை பார்க்க முடியாது, வேலை வாங்க முடியாது. அப்ப அந்த இடத்துல என்னவா இருக்கணும்னா, நம்ம சினம் ஒரு நடிப்பாக இருக்கணும். நமக்கு பிபி, பிளட் ப்ரெஷர், சாரி இருதய நோய் இதெல்லாம் வராமல் இருக்கணும். அது மாதிரி ஒரு ஆக்டிங்கா இருக்கணும். இது எப்படி ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, முதலையே நம்ம ஒரு ரிகர்சல் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆக்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த கதாநாயகன் வில்லன் ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி ஷூட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, டைரக்டர் கட்டுன்னு சினிமால சொல்றாரு, சினிமா எடுத்துட்டு இருக்கிற இடத்துல. உடனே கதாநாயகனும் வில்லனும் என்ன பண்ணுவாங்க, அவங்க அவங்க சேர்ல வந்து உட்கார்ந்துக்குவாங்க. அவர் கட் சொல்லிட்டு திருப்பி இவங்க ரெண்டு பேரும் சண்டையே போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹீரோவாவது நல்லவா இருப்பாங்களா? எல்லாம் ஜீரோவாயிருவாங்க, ஒருத்தர் மூஞ்சி கூட பாக்கிறதுக்கு நல்லா இருக்காது. அப்ப அந்த இடத்துல அவங்க ஒரு ஆக்ட் பண்றாங்க, அதை கட்டுன்னு சொன்ன விட்டு அவங்க எல்லாம் ரெண்டு பேரும் சகஜமா இயல்பு நிலைக்கு வந்துறாங்க. அது மாதிரி தேவையின் பால் கூட எண்ணம் தினம் வரும்போது நமக்கு அது ஒரு நம்ம நிலையை பாதிக்காத ஒரு நடிப்பாக இருக்க வேண்டுமே தவிர அதாக நம்ம மாறிவிடக் கூடாது. இந்த சினம் படாம அப்படியே இறுக்கி வச்சுக்கிட்டு இருந்தா கூட, ஆராய்ச்சி பண்ணாமல் வச்சிட்டு இருந்தா கூட அதனால கூட துன்பம் வரும். சில காலங்கள்ல டீச்சர் ஸ்கூல்ல பிள்ளைங்களை அடிக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வந்துச்சு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அடிச்சா சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்கன்ட்டு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் குச்சி வச்சிருப்பாங்க. பட் அவங்க தப்பு பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உரடியால் போட்டா பரவாயில்லையே
அப்படின்னு உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் மனசு அப்படியே சிலிர்க்கும். கை ஓங்குவாங்க, ஆனா பட்டியில வச்சிருவாங்க, ஏன்னா அடிச்சாக்க நம்மளுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. இப்படியே செஞ்சிட்டே இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு விடாது வலது கை விடாமல் ஒரு வழி. எங்கெங்கயோ போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, அந்த டீச்சருக்கு கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்றீங்க, நான் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன், பிள்ளைங்களை அடிப்பீங்களா, முந்தியெல்லாம் நல்லா போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துவேன், இப்ப நான் பிள்ளைய அடிக்கிறதுல அடிச்சா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்கல்ல, அதனால நான் கம்முன்னு இருக்கிறேன், ஆனாலும் என் கை அப்படியே அந்த பிள்ளைங்க சேட்டை செய்யும் போது பரபரபரபரன்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் காரணம். அப்ப அந்த கையில ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம்லாம் அங்க தாறு மாற மனசு கைதான் ஓங்கலிய வந்து மனசால அந்த செயல்கள் எல்லாமே அந்த கை செய்து விடுகிறது. அதனால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கை பெயின் வந்து இயல்பா வந்துருச்சு. நீங்க உங்க கைக்கு முதல்ல கொடுங்க, நான் கட்டுப்படுத்திக்கேன், குழந்தைங்களை அடிக்க மாட்டேன், அன்பால என்னால சீரமைக்க முடியும், இந்த கை அடிக்கிறதுக்கு இல்ல அணைக்கிறதுக்குன்னு நீங்க சங்கல்பம் செய்துகிட்டே இருங்க சரியாயிரும்னு சொல்ல சொல்ல அதே மாதிரி அவங்க செய்து அவங்களுக்கு கை வலி இல்லாம போயிடுச்சு. அப்ப மனதால எண்ணும் போது கூட நம்ம உடல் நிலையானது பாதிக்குதுன்னா அந்த சினம் எப்படிப்பட்ட சினமாக இருக்கும்னு பாத்துக்கலாம். யார் மீது இப்ப பட்டியல் போட்டு பார்க்கலாம், யார் மேல நமக்கு கோபம் வருது, யார் மேல ரோட்ல போறவங்க மேல கோபம் வருமா, வராது, அவங்க திருப்பி நம்மள ரெண்டு சாத்து சாத்தி விட்டுருவாங்க. அதனால யார் மேல நமக்கு அதிகமா கோபம் வருது அப்படின்னா யாரெல்லாம் நமக்கு நன்மை செய்கிறார்களோ அவர்கள் மேலதான் கோபம் வருது. லிஸ்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்க, மனைவி, மக்கள், அலுவலகத்துல இருக்கிறவங்க, நமக்கு கீழே வேலை பாக்குறவங்க, இவங்கதான் இருப்பாங்க பட்டியல்ல. முதல் லிஸ்ட்ல முதல் பேரா இருக்கிறது கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், இதுதான். இதை விட்டு வேற பேரு இருக்கவே இருக்காது. சுவாமிஜி அவட வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி, சுவாமிஜி குடுவாஞ்சேரியில அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு இரவு உணவு சாப்பிட்டுட்டு திண்ணையில வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய இரு மனைவிகளும் சுவாமிஜி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தங்கள் சாப்பிடுறதுக்காக சாப்பாட்டுல உட்கார்றாங்க. அப்ப ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சா பெரியவங்க சாப்பாடு எடுத்து ஒரு வாய் வாய் வைக்கிறாங்க, அதுல உப்பே இல்லை. உடனே லட்சுமி நீ உப்பு போடலையா அப்படின்னு சின்னவங்கள்ட்ட கேக்குறாங்க. சின்னவங்க என்ன சொல்றாங்க, அக்கா நீங்க போட்டிருப்பீங்க, நான் போடல அப்படின்னு சொல்றாங்க. அடட, நமக்கு முன்னாடி ஒரு மனுஷன் சாப்பிட்டு போய் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரு ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க போய் சாமிஜி முன்னாடி நின்னுக்கிட்டு, மாமா சாம்பார்ல உப்பு இல்லையே, நீங்க சொல்லக்கூடாதா, ஒருத்திக்கு ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னு எங்க ரெண்டு பேர்த்த ஒரு குத்து குத்தி இருக்க கூடாதா, அல்லது திட்டி இருக்க கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுவாமிஜி என்ன சொல்றாங்க, நம்மளா இருந்து ஆமா அதை செஞ்சிருக்கணும், செய்யாம வந்துட்டு இப்ப தப்புதான், இப்ப வேணா செய்யவான்னு சொல்லுவோம். ஆனா சுவாமிஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ரொம்ப நாளா உப்பு இல்லாம சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், இன்னைக்கு நீங்க எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க, எப்படிமா நான் உங்களை திட்டுறது, உங்களுக்கு நன்றிதான் சொல்லணும் அப்படின்னு முதல்ல சொல்றாரு. அடுத்து இருந்தாலும் எங்க தப்பு இல்லையா அப்படின்னு அவங்க மனமானது ஆதங்கத்துல கேக்குது. உடனே சாமிஜி சொல்றாரு, நான் சினம் படக்கூடாதுங்கிறதுக்காக பயிற்சியை செய்துகிட்டே இருக்கேன், நான் பயிற்சி செய்யறதும் இல்லாம மக்களுக்கு இந்த பயிற்சியினால் விளையக்கூடிய கேடுகளை கூறி இவர்கள் சினப்படாமல் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான வகுப்பை நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன், நான் சினப்பட்டா அது நல்லா இருக்குமா, என்னைய போய் கோவப்பட சொல்றீங்களேம்மா அப்படின்னு சொன்னாராம். இப்படி வகுத்தவர்கள் வாழ்ந்த வழியில நம்ம வாழும் போது நமக்கும் அந்த விழிப்பு நிலை என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நடைமுறை பயிற்சி திட்டம், இந்த சினத்தை எப்படி வராமல் நம்ம தடுத்துக்கிறதுங்கிறதுக்கு நடைமுறை பயிற்சி திட்டம் நமக்கு ரொம்ப அவசியம். முதல்ல நம்ம நல்ல தவம் பண்ணி அகத்தாய்வு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கிறோம். சினம் யார் மேல ஏற்படுது, அவங்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன, சினத்துக்கு காரணம் நானா அவங்களா, சினத்தை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்ததா, இப்படி இந்த கேள்விகளை எல்லாம் ஒவ்வொன்னா எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே போட்டு வச்சிருக்க பட்டியல்ல யாரு முதல் நபரா இருக்காங்களோ அவங்கள எடுத்து நம்ம அப்ளை பண்ணி பாக்குறோம். இதுல யாரு முதல்ல வருவாங்க அப்படின்னா மனைவி அல்லது கணவன் தான். அப்ப மனைவி கோபத்துக்கு யாரு காரணம், அவங்க பேச்சா, அவங்க பொறுப்பா அதுக்கு, அவங்களோட செயலா, இல்ல அவங்க மட்டும் காரணமா, இல்ல நானும் காரணமா, இதுல என்னோட பொறுப்பு என்ன, என்னோட தவறு என்ன அப்படின்னு ஆராயணும். உதாரணமா 8:45 எப்பவும் அவங்க டிஃபன் ரெடியா வச்சிருவாங்க,
மத்தியானத்துக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு 9 மணி ஆயிருச்சு, இன்னும் அவங்க பண்ணல. இவருக்கு கோபம் வருது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாரு, இவ்வளவு லேட் ஆனதுக்கு யாரு காரணம்? நான் தான் காரணம். ஏன் அப்படின்னா, நான் ஒரு ஃபைலை தொலைச்சிட்டேன், அந்த ஃபைலை எடுத்து கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்காக அவங்கள 2 தடவை வேலையின் நடுவ கூப்பிட்டு 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 இதை எடுத்து கொடு, அங்க இருக்கா பாரு, இங்க இருக்கா பாருன்னு நான் சொல்ல சொல்ல அவங்களும் தேடிக்கிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமானது பத்தாமல் போயிடுச்சு. அதனால காலதாமதம் ஏற்பட்டதுனால இப்போ அவங்களுக்கு டைம் கூடியிருச்சு. அப்ப நான் தான் காரணம். அப்ப இனிமேல் அவங்களுடைய அந்த வேலைக்கு நான் குறுக்கள போக கூடாது, முடிஞ்சா அவங்களுக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்தும் போது அங்கேயே அந்த சினமானது இருந்த இடம் தெரியாமல் போயிருது. இப்படி ஒவ்வொருத்தரையா நம்ம பிராக்டிக்கலா வாழ்க்கையில நமக்கு யார் மேல எல்லாம் சினம் வருதுன்னு எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நிறைய நமக்கு தேவையில்லாத வர பட்டியல் தான் அதிகமாயிருக்குமே ஒழிஞ்சு அதுல ஒருத்தர் 2 பேர் தான் அடிக்கடி நமக்கு நன்மை செய்யறவங்க மேலதான் நமக்கு கோபம் வரும். இப்படி சாதாரணமா இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஒரு மன்ற அன்பர் எந்திரிச்சு சொன்னாரு, நான் இப்போ வந்து என் மனைவி மேல கோபமே படுறது இல்ல அப்படின்னாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நான் ஒரு ட்ரிக் வச்சிருக்கிறேன், நான் என்ன செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. என்ன செஞ்சீங்கய்யா அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, நான் பயங்கரமான கோபக்காரன், என் மனைவி அதை விட கோபக்காரவங்க. நான் என்ன பண்ணேன், சினம் தவிர்த்தல் நிகழ்ச்சிய சுவாமிஜி நடத்தும் போது கேட்டிருக்கேன், இதை எப்படியாவது நம்ம பயன்படுத்தி இந்த சினம் இல்லாமல் நம்ம வீட்டை சுமூகமா வச்சுக்கணும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் ரணகலமா இருக்குது வீடு, இதை மாத்தணும், பூஞ்சோலையா மாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. உடனே வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன விட்டு மனைவியை கூப்பிட்டு, இனிமே நான் உன் மேல கோபப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மனைவிக்கு ஒரு ஏகத்தாளமான சிரிப்பு வருது. கோவப்படாத மனுஷனை பாரு, தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுவாரு, இவரு தான் கோவப்படாம இருக்க போறாரா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சிரிப்பு வருது. உடனே அவங்க சொல்ற அவர் சொல்றாரு, இல்லம்மா நிச்சயமா நான் உன் மேல கோபமே பட மாட்டேன் அப்படின்னு. அந்த அம்மா விடுவாங்களா, ஆஹ் நீங்க கோவப்படாம இருப்பீங்க, கோவப்பட்டா என்ன செய்யறது, சவால் வேணும் இல்லையா, சேலஞ்ச் பண்றாங்க, கோவப்பட்டா என்ன செய்யறது. இவர் யோசிக்கிறாரு, டக்குன்னு சொல்லிடுறாரு, கோவப்பட்டேன்னா உனக்கு படிச்செலவு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு இடையே இந்த கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு சொன்னா சாப்பிட உட்காரும்போதுதான் இந்த அம்மா வகை வகையா எல்லாம் சமைச்சு வைப்பாங்க, தண்ணி மட்டும் எடுத்து வைக்க மாட்டாங்க. இவருக்கு 1 ரூபாய் சாப்பிட்ட விட்டு தண்ணி குடிக்கணும், உடனே தண்ணி இல்லைன்னு சொன்னா சத்தம் போடுவாரு, எல்லாம் வச்சு தொலைஞ்சிருக்கே தண்ணி எங்க, போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படிம்பாரு. இந்த அம்மா வயசானவங்களா மெல்ல எந்திரிச்சு நடந்து போய் அந்த தண்ணி எடுத்துட்டு வரும்ல, இவருக்கு பொறுக்க முடியாது, இவர் 4 திட்ட வர்றேன்னு இப்ப என்ன அவசரமா போகுது அப்படின்னு அவங்க திட்ட, இது சாப்பிட்டு முடிச்சு கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் அடுத்த சாப்பாட்டுக்கு வர்ற வரைக்கும். இப்படிதான் இவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை ஆரம்பிச்ச சினமானது வந்துட்டே இருக்குது. அதே மாதிரி அன்னைக்கு அவர் சொல்லி சேலஞ்ச் பண்ண அன்னைக்கு நைட்டு உணவுக்கு உட்கார்றாரு, அந்த அம்மா எல்லாம் வச்சுட்டு டிஃபன் எல்லாம் வச்சுட்டு தண்ணி வைக்கல, இவருக்கு விக்கிக்கு இது இட்லி சாப்பிடும்போது தண்ணி வேணுங்கிறாரு, அந்த அம்மா இந்த வாரேன் அப்படின்னு மெதுவா போய் அந்த தண்ணி எடுத்துட்டு வருது. இவருக்கு பயங்கரமா கோபம் வருது. ஆனா கோபிச்சா போச்சு, 7000-10000 செலவாயிடும், பட்ஜெட் உதைக்கும், பாக்கெட்டை பாத்துக்கிறாரு, கோபத்தை அடக்கிட்டு வரட்டும் வரட்டும்ட்டு அமைதியா உட்காந்துருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில மத்தியானம் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்துகிட்டே வருது. இவர் என்ன பண்ணாரு, உட்காந்துக்கு முன்னாடி சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணிய கொண்டு வந்து வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லையே. அந்த அம்மா என்ன செஞ்சாலும் இவரு ஒண்ணுமே கேட்காம தன்னுடைய இயல்பு நிலையில அதை சாப்பிட்டுட்டே போயிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மாவும் என்னமோ, அதாவது தானா இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்றதுங்கிறது ஒரு விதம், எவ்வளவுதான் கோபப்படுற அளவுக்கு தூண்டுதல் கொடுத்தாலும் அதுல இருந்து ஒரு விழிப்பு நிலையோடு இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்றதுங்கிறது 2வது வகை. அதுலயும் வெற்றி பெற்றுறாரு. ஒரு நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, மனைவி மேல கோபமே வராது. இந்த அம்மா ஆமா இவர் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இதையே அடுத்து மகன் கிட்ட அப்ளை பண்றாரு, மகள் கிட்ட அப்ளை பண்றாரு. இங்க 10 நாள் கேப் கொடுத்ததுனால அங்க 1 நாள் 2 நாள்லயே அவங்களோட சுமூகமாக கோபப்படாமல் இவரால டீல் பண்ண முடியுது. இப்படி தன் குடும்பத்துல சினப்படாத ஒரு நிலையை அவர் உருவாக்கிக்கிட்டாரு. இது நிச்சயமா முடியும். ஒரு வேக்கம் கிளீனர் விக்கிறவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்னவா கெஞ்சுறாங்க நம்ம கிட்ட, மேம் நேரம் இருக்கா சொல்லுங்க, இதை எப்படி டெமோ பண்றது, நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன், இன்னைக்கு வரேன், இல்ல இன்னைக்கு நேரம் இல்ல நாளைக்கு வா, நாளைக்கு வந்தா இன்னைக்கு நேரம் இல்ல நாளைக்கு வா, இப்படியே நம்மளும் கடத்திக்கிட்டே போறோம், அவங்களும் வந்துகிட்டே இருக்காங்க.
ஆனா கடைசியில ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வர்றான்னு வச்சுக்கோங்க, நம்மளும் திட்டுறோம் அவனுக்கு ஒரு வேலையில ஏன் வந்து அப்படி இப்படி. ஆனாலும் பொறுமையா தன்னுடைய காரியத்துல அவர் முழு செயல்பாடோட இருக்கிறார். ஏன் அப்படின்னா கம்பெனில ஒன் மந்த்ல ஒன் ஆர் டூ பீசஸ் ஆகுது அந்த வேக்கம் கிளீனர் சேல்ஸ் பண்ணாதான் அவனுக்கு சம்பளம். அதனால அவன் அங்கேயே எல்லா ரிகர்சலும் பார்த்துப்பான். கஸ்டமர்ஸ்னா இப்படிதான் திட்டுவாங்க, இப்படிதான் சொல்லுவாங்க, ஆனாலும் அவங்கள்கிட்ட நம்ம எப்படி டீல் பண்றதுன்ட்டு அவனால அந்த இதுல அந்த சினத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அவன் சாதாரண இதெல்லாம் ஒரு நிகழ்வு, என்னுடைய முன்னேற்றத்துக்கு இதெல்லாம் ஒரு வாழ்த்து நினைச்சுக்கிட்டு அவன் செயலுக்கு வந்துடுறான், அது இயல்பா முடிஞ்சு போயிது. அப்படி நம்ம யாரு கூடையாவது எதிர்மறையான எண்ணங்கள் உள்ளவங்களோட பேச போகும்போது கூட நம்ம ஏற்கனவே ரிகர்சல் பார்த்துட்டு போனோம்னா அவங்க எப்படி பேசினாலும் அதை இயல்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கும் வரும். இது அடுத்து இரண்டு தம்பதியர்கள் இருக்கிறாங்க, அவங்க எதிர் வீட்டுல இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை 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 சண்டை, அவங்களுக்கே அழுத்து போகுதுச்சு. இது என்ன குடும்பமா இப்படி சண்டை போட்டுக்கிறோமே, எய்த்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு அமைதியா இருக்காங்க, அவங்களும் தான் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் தான் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம், அவங்களுக்கும் ஒரு பொண்ணு குழந்தைதான், நமக்கும் ஒரு பொண்ணு குழந்தைதான், ஏன் இப்படி நம்ம குடும்பம் மட்டும் இப்படி இருக்குது. போறாங்க ஒரு நாள் லீவு நாள், எய்த்த வீட்டு தோழி கிட்ட போறாங்க, இந்த அம்மா எங்க எங்க வீடை பார்த்தாவே மகாபாரத போர்க்களம் மாதிரி இருக்குது, எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கானா, நீங்களும் ரொம்ப அமைதியா இருக்கீங்களேங்கிறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, நாங்க உங்களை விட பயங்கரமா சண்டை போடுவோம், நாங்க ஒரு சாமியார் கிட்ட போனோம், அவர் என்ன பண்ணினாரு எங்களுக்கு ஒரு மருந்து கொடுத்தாரு, எப்பவெல்லாம் கருத்து வேறுபாடு வருதோ எப்பவெல்லாம் சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியுதோ அப்ப அந்த மருந்த வாயில வச்சுக்கணும், ஆனா ரெண்டு கண்டிஷன், அந்த பேச்சுவார்த்தை முடியற வரைக்கும் அந்த மருந்தை துப்பவும் கூடாது மெழுங்கவும் கூடாது அப்படின்னு சொன்னாரு. அதுல இருந்து நாங்க அப்படியே பழகி பழகி இப்ப எங்களுக்கு அதுவே பழக்கமா போயிடுச்சு, அதனால இப்ப எங்க வீட்டுல சண்டையே வர்றதுல சுமூகமா இருக்கும், நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டில் கொடுக்குறாங்க. இந்த அம்மாவும் வாங்கிட்டு வர்றாங்க, அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச விட்டு அவங்க வீட்டுக்காரர் வர்றாரு, வந்த விட்டு நீ தானே முதல்ல வந்த, நேரம் டீ போட்டு வச்சிருக்கலாம்ல, ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருக்கலாம்ல, வந்து இவ்வளவு நேரம் மரட்டை அடிக்கதான் உனக்கு சரியா, ஆரம்பிச்சிருச்சு சண்டை. இந்த அம்மாவுக்கு திருப்பி எழுத்து பேசணும் ரொம்ப ஆர்வம், ஆனாலும் குடும்பம் அமைதியா இருக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு இல்லையா, உடனே போய் அந்த தோழி கொடுத்தவர் டானிக் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில ஊத்திக்கிறாங்க. இவர் கண்ணாப்பின்னு ஏன்னா என்ன பேசிட்டு இருந்தாலும் எருமாடு தலையில மழை பெஞ்ச மாதிரி கம்முனு இருக்கிற அப்படின்னு இன்னும் ஏகத்துக்கு இவர் திட்டுறாரு. ஆனா இந்த அம்மா அதையெல்லாம் கேட்டுட்டு அமைதியா பேசாம இருக்காங்க, அவரு இதெல்லாம் திருத்த முடியாதுன்னு போயிடுறாரு. அவங்க துப்போய் அதுக்கப்புறம் துப்பிடுறாங்க. இப்படியே ஒரு ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் நாலு நாள் பார்த்தா பாட்டில்ல தண்ணி தீந்துருது, வீட்டுல சத்தமே இல்லை, இவங்களுக்கே ஒரே இதாயிருச்சு, என்னடா இவ்வளவு அமைதியாயிருச்சு அப்படின்னு போய் தோழிக்கிட்ட கேக்குறாங்க. எங்க அந்த மருந்து தீந்து போயிடுச்சு, இன்னொரு பாட்டில் இருந்தா கொடுங்க நல்ல ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, இது ஒண்ணும் இல்லைங்க, உங்க குழாயில வர முனிசிபாலிட்டி வாட்டர் தான், ஏன்னா மனசு அமைதியாகணும், அந்த இடத்துல மௌனத்தை கடைபிடிச்சுக்கிறணும், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பேச மாட்டேங்கிற ஒரு வில்பவரோட நின்னுனா அங்க பிரச்சனைங்கிறது பெருசாகாது, ரெண்டு கை தட்டினாத்தான் சத்தம் வரும், ஒரு கை தட்டுறது இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்க சத்தம் என்பது வரவே வராது. அதுக்கு என்ன வேணும், சும்மா இப்படி எடுத்து விட்டு சொல்லிட முடியுமா, அகத்தாய்வு வேணும், அகத்தாய்வு வாரம் வாரம் அகத்தாய்வு செய்யறது பெருசு இல்ல, ஒவ்வொரு மணி நேரத்திலையும் இது மாதிரி தடம் மாறி தடுமாறும் போது எல்லாமே அகத்தாய்வு என்பது நம்ம செய்து கொண்டே இருக்கணும், அப்படி செய்யும் போதுதான் நம்மளால விழிப்போடு செயல்பட முடியும். கோபம் அடையும் போது நம்ம என்ன பண்றோம்னா, ஆக்சுவலா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பல முரடர்களோடு முட்டாள்களோடு ஒன்றுபடுகிறோம், நாம் விரும்பாத நாம் வெட்கப்படாத நாமே வருந்தக்கூடிய செயல்களை நம்ம அறியாமலே நம்ம கோபத்தின் போது செய்து விடுகிறோம், சொல்லி விடுகிறோம், பேசி விடுகிறோம். நான் சிந்தனை செய்யும் போது நமது அறிவானது கூர்மையான நிலைக்கு ஏற்ப பல அறிஞர்களோடு ஒன்றுபட்டு நமது அனுபவத்திற்கு எட்டாத நல்ல விஷயங்கள் பலவற்றை கூட நம்மளால இயல்பா அறிந்து கொள்ள முடியுது, இது இயற்கை சான்று. அப்ப கோபம் கொள்ளும் போது முட்டாள்களோடும் மனம் அமைதியான நுண்ணிய நிலையில் இருக்கும் போது அந்த இறை ஆன்மாக்களோடும் நம்ம மனமானது இயல்பாகவே செயல்படுகிறது. சாந்தமான அமைதியான மனநிலையில இருக்கும் போது நம்ம எப்பவும் சினமே படமாட்டேன், சினம் எனக்கு அனுவலம் வரவே கூடாது,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீண்டும் 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 சங்கல்பத்தை செய்து திடமான மனதை உறுதிப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு விழிப்போடு செய்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பழக்கம் நமக்கு காரணமாகி நமக்கு அதுவாகவே மாறி நமக்கு கோபம் என்பது அங்கு வரவே வராது. வருமானம் கிடைக்கும் போது சேமித்து வச்சுக்கிட்டோம்னா பணம் தேவைப்படும் போது உதவுவது போல சாந்தமா அமைதியான மனநிலையில இருக்கும் போது கோபம் கொள்ள மாட்டேன்னு உறுதியா மீண்டும் 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 வாழ்வுல சங்கல்பம் செய்து கொண்டே இருந்தோம்னு சொன்னோம்னா அந்த சங்கல்பம் நமக்கு ஒரு வெற்றிகரமான திருப்பத்தை நிச்சயமாக வாழ்க்கையிலே கொடுக்கும். அந்த காலத்துல எல்லாம் கோபப்படும் போது எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, சினப்படக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்க கோபப்பட்டா ஆகாது அப்படின்னு. கோபம் வந்தா அப்புறம் நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டேன்னா, முருகா 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 முருகான்னு சொல்லு அப்படிம்பாங்க. அப்ப நமக்கு ஒண்ணும் தெரியும், முருகா 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 முருகான்னு சொல்ல சொல்ல முருகன் முறுக்கு மாதிரி நொறுங்கி போயிருவாரு. அந்த அளவுக்கு குணத்தை கோபத்தை வழிபடுத்த தெரியாமல் அடக்கி வைத்தோம்னா அது பல விபரீத விளைவுகளை கொடுக்கும். அதனால அதை எப்படி ஒட்ட விடாமல் நம்ம செய்ய வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை தான் அருள் தந்தை அவர்கள் நமக்கு காட்டியிருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம இவ்வளவு நேரம் அதுல ஒரு ஒரு சிறு சிறு பகுதியை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த சினம் தவிர்த்து வாழ்வில் வெற்றி பெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சி பெற்று நாமும் இனிமையாக வாழ்ந்து நம்மை சார்ந்தவர்களையும் இனிமையாக வாழ வைப்போம், அதற்கான வழிவகை செய்வோம் என்று கூறி இந்த சினத்தினால் வரும் கேடுகளை செவிமடித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி அருட்பேராற்றலின் கருணையினாலும் நமது ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய ஆசையினாலும் நாம் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று மேலும் சிறப்புற்று உள்ள நிறைவோடு வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.